கரும்பல் தொகுப்பிற்கு தமிழக அரசு கரும்பு விவசாயிகளிடம் வாங்கி வழங்க வேண்டும். இல்லை என்றால் தலைமைச் செயலகம் முன்பு நிர்வாணமாக ஓடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கத்தின் மாநில தலைவர் ஐயா கண்ணு எச்சரிக்கை. திருச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகம் முன்பு தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாய சங்கத்தின் மாநில தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் முற்றுகை போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஈடுபட்டனர். இந்த முற்றுகை போராட்டத்தின் போது மத்திய அரசு கரும்பு விலை ரூபாய் 8100 தருவதாக கூறியது. தற்போது 2900 மட்டுமே வழங்கி வருகிறது. எனவே மத்திய மோடி அரசின் வழியாக கரும்புக்கான விலையை உயர்த்தி வழங்க வேண்டும். மேலும் தமிழக அரசு வருடந்தோறும் பொங்கல் தொகுப்பில் கரும்பு வழங்கி வருகிறது. இம்முறை தமிழக அரசு கரும்பு அறிவிக்கவில்லை. உடனடியாக தமிழக அரசு பொங்கல் தொகுப்பில் கரும்பு விவசாயிகளிடம் கரும்பு பெற்று வழங்க வேண்டும். இல்லை என்றால் தலைமைச் செயலகம் முன்பு நிர்வாணமாக ஓடும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்தார். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இதுகுறித்து அரசுக்கு தெரிவித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். கரும்பு இனிக்குது, சாரி பண்ண விவசாயிக்கு கரும்பு கசக்குது. கசக்க காரணம் என்னன்னா, என் கரும்புக்கு அரசாங்கம் வாங்கி வித்துருந்து கொடுத்துருந்துச்சுனாங்கன்னா மக்களுக்கு எனக்கு ஒரு கரும்புக்கு 10-15 ரூபா கிடைக்கும். இன்றைக்கு இடைத்தரகர்கள் 5 ரூபா என்கிட்ட கரும்பை வாங்கிக்கிட்டு 30 ரூபாய்க்கு கொண்டு விற்கிறான். நாங்கள் நஷ்டப்படுறோம், விவசாயி பொதுமக்கள் கஷ்டப்படுறாங்க. இந்த கரும்பை அதே போல் மத்திய சர்க்கார் இன்னைக்கு பிஜேபி போராட்டம் நடத்துகிறாங்க. மத்திய சர்க்கார் இங்கே கரும்புக்கு வந்து 2 மடங்கு லாபம் தரும் விலையை தர்றேன்னு சொன்னார். 2700 ரூபா வித்த ஒரு டன் கரும்புக்கு 8100 ரூபா தரேன்ட்டு 200 ரூபாவை ஏற்றி கொடுத்துருக்காங்க. இது நியாயமா? நியாயம் இல்லாத செய்கிறாங்க ஆட்சியில் இருப்பவர்கள். எங்கள் சட்ட வேசியெல்லாம் பிடிங்கிட்டாங்கன்னா இப்போ சட்டை இல்லாமல் நிற்கிறோம் எல்லாருமே. எங்களை வாழ வைக்க வேண்டிய மத்திய சர்க்கார், விவசாயிக்கு 2 மடங்கு லாபம் தர்றேன்னு சொன்ன மத்திய சர்க்கார் ஏமாற்றி விட்டது. ஆனால் ஜனங்கிட்ட ஓட்டு வாங்கிறதுக்காக விவசாயிக்காக போராடுற மாதிரி பண்றாங்க. இதெல்லாம் நியாயமாங்கிறது தான் எங்களுடைய போராட்டம். பண்ணலன்னு சொன்னா நிர்வாணமா போய் நிக்க போறோம் செக்ரட்டேரியட்ல. ஏன்னா எல்லாம் புடிங்கிடுச்சு, இப்பயே சட்ட வேஸ்டெல்லாம் புடிங்கிடுச்சு. எங்களுக்கு லாபகரமான விலை கொடுக்கணுமா இல்லையா? ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? என் கரும்பை வாங்கி விற்கணுமா இல்லையா? ஏன்னா ஜனங்களுக்கு கொடுக்கணுமே என்பதுதான் எங்களுடைய போராட்டமே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்க.